அதனால தான் அங்க வரேன்.
சரு உங்க அம்மா வரதுக்கு நான் போயிடுவேன் சரு பயப்படாத சருமா சரு உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை பயப்படாத சருமா நான் பார்த்து இறங்குவேன் அங்கேயே பேச வேண்டியதானே கஷ்டப்பட்டு எதுக்கு இப்படி இறங்கிட்டு கிடக்கணும் சீக்கிரம் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு போங்க இரு சரு ஏன் அவசரப்படுற எனக்கு வேலை கிடைக்கானே அதுதான் சொல்லி சரு நான் வேணா உன் கூட சேர்ந்து வேலை செய்யட்டுமா என்ன வேலை செய்வியே நான் உனக்கு பாத்திரம் விளக்கி தரேன் சரு எனக்கு ஒண்ணு விளக்கண்டா உங்க அம்மைக்கு வேணா விளக்கி கொடுங்க போங்க உங்க அம்மை உங்க வீட்ல ஒத்தையில தானே வேலை செஞ்சிட்டு கிடக்காவே அவளுக்கு விளக்கி கொடுக்க வேண்டியதானே எனக்கு இருக்கு சரி சரு கத்தாது சரி ஆனந்த் எதுக்கு வந்தீங்களோ அதை சொல்லிட்டு கிளம்புங்க எங்க அம்மா உங்க கூட உங்க வீட்ல யார் கூட பேச கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க ஐயோ என்ன சொல்ற சரு ஆமா எங்க அம்மா அப்படிதான் சொல்லிருக்கா உங்க அம்மா சொன்னா அப்படியே கேட்டுக்கிடுவியா சரு என் கூட இனி பேச மாட்டியா சரு உனக்கு என் கூட பேச ஆசை இல்லையா எங்க அம்மா சொல்லிட்டா நான் என்ன பேசாம இருக்கேன் பேசிட்டு தான் இருக்கேன் பேசக்க ஆசை இருந்தாலும் எங்க அம்மா சொல்ல கேக்கணும்ல எல்லாம் வீட்டை கழுவிட்டு போய்வா வேற நீங்க பார்க்க கூட முடியாது பாத்துக்கிடுங்க சரி சரு சரு எங்க அம்மா உங்க அம்மா கிட்ட என்னதான் சொன்னாங்களா உங்க அம்மா சொன்ன வார்த்தை கேட்டாச்சுனா எனக்கே பத்திக்கிட்டு எரியுது அப்படி என்னதான் சொன்னா சரு எங்க அம்மா உங்க அம்மா பொம்பளை புள்ளைய கண்டிச்சு வளங்கன்னு சொல்லியவளா எங்க தகுதி என்ன உங்க தகுதி என்னன்னு கேட்டவளா தகுதி தராதரம் பார்த்து பழகுங்கன்னு சொல்லியவளா உங்க அம்மா எதுக்கு அங்க அப்படி எல்லாம் பேசியவே நான் என்ன பொம்பளை புள்ளைய அடக்க வளக்கமே இல்லையோ இந்த வார்த்தை எப்படி பேசல என்ன பத்தி உங்க அம்மா பேசி எனக்கு சுத்தமா பிடிக்கலானே அது என்ன தகுதி தராதரம் நான் உங்களை சுத்தி சுத்தி வந்தேனோ இல்ல சார் நான் தான் சுத்தி சுத்தி வந்தேன் தெரியல உங்களை தான உங்க அம்மா கண்டிச்சு வச்சிருக்கனோ அது என்ன என்ன பத்தி சொல்லியது எங்க அம்மையோட வளப்ப பத்தி கேவலமா பேசுன எங்க அம்மை கோவம் வரமா வரதா இப்போ எங்க அம்மா இங்க இருக்க கூடாது வீட்டை காலி பண்ணிட்டு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க முதல்ல உங்களுக்கு ஆசை இருந்தா உங்க வீட்ல தான சம்மதம் வாங்கிருக்கணும் அதுக்கு பிறகு தான் நீங்க காதலிச்சிருக்கணும் சரி அப்படிலாம் எப்படி சரி காதல் வரும் எனக்கு உன்னை பாக்கும்போதுல ரொம்ப பிடிக்கும் அதனால தான் மனசுல இருந்ததே உன்கிட்ட சொன்னேன் லெட்டர் மூலமா நீ என்னைய பிடிச்சிருக்கேன்னு குழந்தை கிட்ட சொன்னதனால தான் பூ வாங்கி வந்து கொடுத்தேன் என்ன சரி நான் தப்பா பண்ணிட்டேன் அதான் சொல்றேனே நான் உங்க வீட்ல வசதி பணம் இருந்தா தான் நல்லவேன்னு சொல்லியவே எங்கள மாதிரி ஏழை கஷ்டப்பட்டவங்க எல்லாம் காதலிக்க கூடாது கல்யாணமும் பண்ண கூடாது உங்க அம்மா நினைப்புல அப்படி தான் இருந்திருக்கு அதனால நீங்க உங்க வீட்ல சம்மதம் வாங்கிட்டா காதலிச்சிருக்கணும் இப்ப தேவையில்லாம என்னைய வேற குழப்பி விட்டியே என் மனசுக்குள்ள வேற எதை எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லாத்தையும் இடிச்சு தூளாக்கியாச்சு இப்ப என்ன செய்யன்னு தெரியாம தான் முழிச்சுட்டு இருக்கேன் என்ன அந்த ஊர்ல இருக்க கூட மாட்டே போலக்கு தெரியுது சரோ எல்லாத்துக்கும் அப்படினா நான் தான் காரணமா சரோ ஆமா நான் நீங்க தான் காரணம் சரோ அப்படினா நான் என்ன செய்யணும்னு சொல்லு சரோ எனக்கு எதுமே புரியாம தான் முழிச்சிட்டு இருக்கேன் நான் சரோ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு சரோ உங்க மனசுல ஆசை இருக்குல்ல நீங்க தான காதலிக்கறியே அப்படினா உங்க அப்பா அம்மா சம்மதத்தை வாங்கிட்டு வாங்க எங்க வீட்ல எங்க அம்மா கிட்ட வந்து பொண்ணு கேட்க சொல்லுங்க அதுக்கு பிறகு என்ன சொல்லியாவணி பாப்போம் அது வரைக்கும் இப்படி வீட்டுக்குள்ள எல்லாம் வந்து பேசுற வேலையை விட்டுருங்க யாரும் பாக்கும்போது என்கிட்ட என்ன பேசாதங்க தனியா எங்கேயாவது பார்த்தா பேசுங்க எங்க அம்மைய உங்க கூட பேச கூடாது பேசுறத பார்த்தா தொலைச்சு விடுவேன்னு சொல்லியா அதனால நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதா நல்லதானே சரு என்னால உங்க கூட பேசாம பழகாம உன்னை பார்க்காம இருக்க முடியாது சரு அதனால நான் பேசாம இருக்க மாட்டேன் சரு இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன் பரவாயில்லையா சரு நீ இங்கதான் இருக்கணும் சரு வீட்டை காலி பண்ண கூடாது எப்படி காலி பண்ணாம இருப்பா எங்க அம்மா எங்க அம்மா தான் சொல்லிட்டே இருக்கல உங்க அம்மா யாசன நேரத்துல இருந்து அதுக்கு தான் சொல்லியே சரு உங்க அம்மா வீடு பாக்க நாளாவல்ல வீடு கடச்சோனே காலி பண்ணிரவல்ல சரு நீ என்ன மறந்துるவியா சரு வீட்டை காலி பண்ணிட்டா சொல்லு சரு நான் மறக்க மாட்டேன் நீங்க தான் காதலிக்கேன் சுத்தி சுத்தி வந்தீங்க நீங்க மறக்காம இருந்தா சரிதான் நான் உன்னை எப்பவுமே மறக்க மாட்டேன் சரு நீ என் உயிர் சரு எவ்வளவு பெரிய அழகிய முன்னாடி வந்ததனால நான் எட்டி கூட பார்க்க மாட்டேன் சரு அனிஸ்கா வீட்டுக்கு வந்ததுக்கு மேல இப்படி தான் சொல்லிட்டு நல்லா தான் பேசிட்டா எல்லாம் பொய்யா தான் பேசிட்டு தெரியும் சரு என்ன சரு மௌனமா இருக்க எனக்கு கல்யாணம்னு ஒன்னு நடந்தா அது உன் கூட தான் சரு நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்குள்ள வரப்போற நாளை எதிர்பார்த்துட்டு இருக்கே சரு நானே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன் அது நடக்கணும்ல அது நடக்கணும்னா உங்க அப்பா அம்மா கிட்ட சம்மதத்தை வாங்குங்க ஆ சரி சரு கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும் எனக்கு தான் எங்க அண்ணன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா சரு ஆ சப்போர்ட் பண்ணா சரி தான் முன்னுக்குட்டியே முந்திக்கிட்டு வந்து காதல் காதல்னு அரஞ்சதா இப்போ எனக்கு வேதனையா இருக்கு நான் பாட்டுக்கு ஏதோ மனசுல நினைச்சிட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருந்தேன் எங்க அம்மா இப்ப வீட்டை காலி பண்ணணும்னு சொல்லி அளவு கொண்டு வந்து விட்டுட்டாங்க இப்போ நீ தான் உயிருங்க கயிருங்க என்னன்னுமோ சொல்லிட்டு தெரியும் சரி ஆனந்த் போங்க எங்க அம்மா வந்துருவா சரு நீ என்ன மறந்துட மாட்டல்ல நான் உங்களை மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் மறக்க மாட்டேன் சரோஜா என்ன இதெல்லாம் அம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கேம் வச்சு நேக்கா